வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை தோரன், அதாவது பொரியல் செய்ய போகிறோம். அந்த பொரியலுக்கு தேவையான கீரையை தொட்டியிலிருந்து நாம் இப்போ பறிக்க போகிறோம். இப்போ பொரியலுக்கு தேவையான கீரையை நாம் தொட்டியிலிருந்து பறிச்சு வச்சுருக்கோம். நாம் இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஏற்கனவே பறித்து வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். 10 சின்ன வெங்காயம் சிறுதுண்டுகளாய் நறுக்கியது, 1/2 கப் தேங்காய் துருவல், 2 பல் வெள்ளைப்பூடு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 பச்சை மிளகாய் 2 துண்டுகளாய் நறுக்கியது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கடுகு, எண்ணெய், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நாம் இப்போது பொரியலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாவுக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய், வெள்ளைப்பூடு, சின்ன ஜீரகம், 1/2 பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பொரியலுக்கு தேவையான மசாலா. இந்த மசாலாவை நீங்கள் நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நாம் இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்றிடுவோம். அப்படியே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுவோம். அதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு எடுத்து போட்டுடலாம். அப்படியே இந்த பச்சை மிளகாவை வெட்டி போட்டுருவோம். இந்த கருவேப்பிலை எடுத்து போட்டுடலாம். சின்ன உள்ளி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். மூடி எடுத்து மூடி வச்சுருவோம். கீரை நல்லா வேகட்ட. இப்போ கீரை வெந்துட்டான்னு பார்த்துடலாம். கீரை ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். உப்பு போட்டுட்டோம். கீரைக்கு எப்போவுமே உப்பை வந்து கடைசியில் அந்த கீரை நல்லா வெந்த போல தான் போடணும். ஏன்னா முதல்ல நம்ம கீரையோட குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்திருப்போம். அது வெந்த பிறகு தான் அந்த கீரைக்கு எவ்வளவு நம்ம கரெக்டாக உப்பு போடணும் நமக்கு தெரியும். நம்ம போட்டிருந்த அந்த மசாலா இந்த கீரையோட சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு மறுபடியும் 1-5 நிமிஷம் இதை வேக விட்டுறலாம். மூடி வச்சு இப்போ மசாலா கீரையோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கீரையை இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடியாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேங்காய்ல தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கீரை வளர்த்து அந்த கீரையை சமையல் செய்து சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியலை செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.